ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம நினைத்த பெண்ணை வசியம் செய்யக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவு கேட்கும் பொழுதே வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சம் தோணும், இது மாதிரி ஏன் பதிவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வேண்டிய அன்பர்கள் எப்படி இந்த பதிவெல்லாம் செய்கிறாங்க, அதாவது இந்த பூஜை முறையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இதை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு பலவிதமான திறமைகள் உங்களுக்கு தேவை. முக்கியமாக ஜபம் பண்ணக்கூடிய தகுதி இருக்கணும், பொறுமை இருக்கணும், அந்த அதுக்கு உண்டான சில முறைகளை ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அப்போ மட்டும்தான் இந்த பூஜை உங்களால் முழுமையாக செய்ய முடியும், முழுமையான பலன் இருக்கும். ஏதோ அறகுறையாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து பாதிப்பு தான் இருக்கும், சரிங்களா? இப்போது இது வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்காக சொல்கிறதாகவும் வச்சுக்கலாம், இல்லை எப்படி மாந்திரிகர்கள் செய்கிறாங்க அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பதிவு இருக்கும். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து ஒரு சாத்வீகமான மனநிலையை கொண்டவங்க, அதே சமயம் வலுவான மனநிலையை கொண்டவங்க. ஒரு பெண்ணை வந்து தொடாமல் வசியம் பண்ணுறோம், மை அல்லது மருந்து இந்த முறைகளில் இல்லாமல் நேரடியாக பார்க்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு அவங்க வேண்டிய நபர், அதாவது எங்கள் கூட பழகி இருக்கிறாங்க, பழகிட்டு அந்த பழக்கத்தை வந்து பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அல்லது என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய மனைவிக்காக தான் இதை பண்ண போகிறேன்னா நிச்சயமாக உங்களுக்கு இது வேலை செய்யும். இந்த பதிவு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும். இதில் வந்து சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஆவாகனம் செய்யக்கூடிய தேவதை வந்து ஒரு முக்கியமான மோகினி. இந்த மோகினி வந்து பின்விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மோகினி. இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல் கட்டமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முத்தின மஞ்சள், பெரிய மஞ்சள் கிழங்காக இருக்கணும். அந்த மஞ்சள் கிழங்கில் ஒரு பெண் பதுமையை நம்ம செதுக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு அளவுக்கு, அதாவது முழுமையாக நம்மளால் செய்ய முடியாது ஒரு பெண் உருவத்தை. ஒரு அளவுக்கு ஒரு சின்ன விரல் அளவில் ஒரு பெண் உருவத்தை மஞ்சளில் செய்யணும். அந்த மஞ்சளில் செய்ததுக்கு பிறகு அந்த மஞ்சள் பதுமையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பன்னீர் சந்தனம், சரிங்களா, மஞ்சள் தூள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தன பொட்டு இட வேணும். அந்த சந்தன பொட்டு இட்ட பிறகு அத்தர் ஜவ்வாது போட்டு பச்சை வண்ண துணி ஆடை, ஒரு சின்ன ஆடையை அது இடுப்பில் கட்டிவிடணும். கட்டிட்டு எந்த பெண் உங்களுக்கு வசியமாக வேண்டுமோ, உங்களுடைய மனைவியுடைய பெயர், மனைவியுடைய மாமியார் பெயர், அதாவது உங்கள் அம்மா பெயர், அவங்க அம்மா பெயர் கிடையாது, உங்கள் அம்மா பெயர். ஒரு பொண்ணுடைய மாமியார் பேர் என்னவோ அந்த பேரை போட்டுக்கிட்டு, உதாரணமாக அந்த பெண்ணுடைய மாமியார் பேர் வந்து சுந்தரின்னு வச்சுக்கோங்களேன், சுந்தரி மருமகள் அப்படின்னு போட்டு அவங்க பெயர். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், சுந்தரி மருமகள் போட்டு அவங்க பெயர். அவங்க பேர் நந்தினின்னு வச்சுக்கோங்க, அந்த வசிமாவ பேர் பெண்ணுடைய பேர் நந்தினின்னு வச்சுக்கோங்களேன். சுந்தரி மருமகள் நந்தினி, வசி வசி குரு குரு ஸ்வாகா, என்ன எழுதணும், வசி வசி குரு குரு ஸ்வாகா அப்படின்னு போடணும். போட்டுட்டு ஓம் மோகினி மகா மோகினி மாய மோகினி வசிவங் ஸ்வாகா, ஓம் மோகினி மகா மோகினி மாய மோகினி வசிவங் ஸ்வாகா. இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் ரெண்டுத்தையும் தகட்டில் எழுதி அந்த பதுமையில் சுற்றி வச்சுடணும். வச்சுட்டு நான் சொன்ன மந்திரத்தையும் பேரோட இந்த மந்திரத்தை தினசரி 1008 முறை நீங்கள் ஜபம் பண்ணணும். எத்தனை நாளைக்குனா 24 நாளைக்கு நீங்கள் ஜபம் பண்ணணும். இதை புதன்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும், புதன்கிழமை மாலையில் தான் ஆரம்பிக்கணும். ஜபங்கள் மாலை வேலை மட்டும்தான் செய்யணும், எல்லா நேரமும் செய்யக்கூடாது. 6 மணிக்கு மேலே எப்போனாலும் செய்யலாம், எந்த நாளாக இருந்தாலும் செய்யலாம், ஆனால் புதன்கிழமையில் செய்யணும். புதன்கிழமையில் நீங்கள் தொடங்கணும், 24 நாட்கள் செய்யணும். மது மாமிசம் எதுவும் சாப்பிடக்கூடாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது, சிகரெட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் சுத்தமான முறையில் நீங்கள் ஜபத்தை செய்யணும். ஜபம் செய்யும் பொழுது கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக செய்ய வேண்டும். ஜபம் செய்யும்போது அந்த பருமையும் தகட்டையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஜபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1008 ஜபம் சொல்லி 24 நாளைக்கு நீங்கள் இந்த ஜபத்தை முழுமையாக முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பருமையை மயானத்தில் கொண்டு போய் புதைக்கணும். புதைக்கும் பொழுது தேனும் பேரிச்சம்பழமும் கொஞ்சம் நெல் பொரியும் போட்டு அந்த பொம்மையை வந்து கீழே பார்த்தது போல் சேர்த்து போட்டுட்டு புதைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் வந்து பலன் இருக்கும். ஆனால் இதுக்கு வசிய மை ஒன்று இருக்குது, அந்த பருமைக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா, அந்த உயிர் கொடுக்கக்கூடிய மை வந்து மாந்திரிகிட்ட கிடைக்கும்.
அண்டம்மை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். வேண்டிய அன்பர்கள் தகுந்த காரணங்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். விலை அதுக்கு உண்டான விலையும் இருக்குது, அதை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் வேண்டிய அன்பர்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த முறையில் நாங்கள் அவசியம் பண்ணி கொடுக்குறோம். மஞ்சள் பதுமை வசியம் இது வந்து 100%க்கு 100% வேலை செய்யும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த பதுமை வசியம் வேலை செய்யும். மஞ்சள் பதுமை வசியம் மா பதுமை வசியம்னு சொல்லுவாங்க. இந்த வசியத்தை பின்பற்றுறது மூலியமாக பல விஷயங்கள் நம்மளுக்கு வெற்றி அடையக்கூடும். வேண்டிய அன்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.